வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 20 திங்கட்கிழமை அதிகாலை நிலவரம். நாம் அறிவித்தபடி செப்டம்பர் 19 மழைப்பொழிவு பரவலாகும் என்றோம். அதன்படி நேற்று மதியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வெளுத்து வெளுத்து கனமழையாக பொழிந்து கேரள எல்லையோரம் கேரளாவிற்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் பொழிந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பொழிந்து ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வெளுத்து வெளுத்து பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில், அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தீவிரமடைந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும், அது தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மீண்டும் மழையை கொடுத்து நள்ளிரவிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லாம் வெளுத்து வாங்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டமெல்லாம் விடிய விடிய மழையை கொடுத்து விடிந்த பிறகு டெல்டா மாவட்டத்தில் விடிந்த பிறகு அல்ல 3 மணி நிலவரப்படி அது திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்ட எல்லை கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் எல்லைக்குள் நுழைந்து அதிகாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை லேசான மழை நனைக்கும் மழை என வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை இந்த ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய எல்லா மேகமும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான், புதுக்கோட்டை மாவட்டம் வழியாகத்தான், டெல்டா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள், அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக இது இலங்கைக்கு சென்று மழையையும் கொடுக்கும். ஆக இந்த மழை விலக தொடர் மேக உற்பத்தி தொடர் சாதகம் நிலவி கொண்டிருக்கிற காரணத்தினால காலை 8 மணி வரை கூட டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதன் பிறகு தூறல் காணப்படும் 9 மணி வரைக்கும், அதற்கு பிறகு மேகம் சூழ்ந்தே காணப்படும், படிப்படியாக ஒரு 10 மணிக்கு மேல் வெயில் வந்து அது வெயில் வருவதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை, 10 மணிக்கு மேல் வெளிச்சம் வந்து மதியம் லேசாக வெப்பம் வெயில் காணப்படும். ஆக டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே வெளிச்சம், அதாவது பரவலான மழை இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே மேகங்கள் திறக்கும் பொழுது வெளிச்சம் வந்து வெயிலும் வெப்பமும் கிடைக்கும். ஆனால் முற்றிலுமாக டெல்டாவை விட்டு எல்லா இடத்திற்கும் உங்களுக்கு வெளிச்சம் பரவலாக கிடைக்க வேண்டும், வெயில் கிடைக்க வேண்டும் என்றால் 10 மணிக்கு மேலாகும். ஆக காலை மழை டெல்டாவிலே பொழிந்து கொண்டிருக்கும். இதுதான் நாம் எதிர்பார்த்த வானிலை. பரவலாகும் என்றோம், பரவலாகியது. அது ஏற்கனவே ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலெல்லாம் பொழிந்து விட்டது. ஒதுக்கி இருக்கும் இடத்திலெல்லாம் ஒதுங்காமல் இருக்க ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கிய இடமும் வலுத்து பெய்யும் என்று சொன்னோம், பெய்து கொண்டிருக்கிறது. இன்று வரை இப்பொழுது வரை ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால், அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஆதங்கத்துடன் கோபத்துடன் என்னை நாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். நேற்று கூட பலர் அது என்னவென்று சொல்ல புரியவில்லை, பலர் கோபத்துடனேயே பேசி விலகி சென்றார்கள். பலர் என்னிடம் பலவாரியான வார்த்தைகளை உபயோகித்து விலகி சென்றார்கள். இருந்தாலும் எனக்கு ரொம்பவும் கட்டுப்படுத்தி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கைபேசியில் அழைத்து அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது எங்களுக்கு காடம் ஒதுக்கி கொண்டிருக்கிறது ஆடு மாட்டுக்கு தண்ணீரை காண்டோம் பக்கத்து ஊரில் பெய்தது என்ற பெரிய அளவிலே அங்கே பெய்தது இங்கே இவ்வளவு மழை பெய்தது இங்கே 4 சென்டிமீட்டர் பெய்தது இங்கே 5 சென்டிமீட்டர் பெய்தது எங்களை ஒதுக்கியது என்று வாட்ஸ்அப் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் சொல்லப்போவது என்னவென்றால், புரட்டாசி மாதம் முழுவதும் மழை உண்டு. இதில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதிலும் குறிப்பாக இந்த 23ஆம் தேதி 24ஆம் தேதியிலிருந்து மேலும் மழைப்பொழிவு பரப்பில் கூடும். இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நேற்று இரவு பெய்த மழை பெய்த இடத்துல ஒதுங்கி இருக்கும் இடத்துல அடுத்த நாள் வெப்பம் மிகுதியாக இருக்கும் அந்த இடத்தில் பெய்யும். ஒதுங்கி இருக்கும் இடத்துல தான் அடுத்த நாள் பொழிய முதலிடம் முதல் வாய்ப்பு. ஆக 2 நாள் ஒதுக்கினாலும் 3ஆம் நாள் பெய்யக்கூடிய மழை வாய்ப்பு தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல நகரும் காற்று சுழற்சி, மெல்ல நகரும் காற்றை கொடுப்பது வெப்பசலனத்திற்கு
சாதக அமைப்பை கொடுப்பது. கேரளாவிலும் வெப்பசலன மழை பெய்கிறது, கர்நாடகாவிலும் வெப்பசலன மழை. இவை எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி உருவாக்கி இருக்கிறது. இது 23ஆம் தேதி வரைக்கும். அடுத்ததாக தென்சீன கடல் பகுதியிலிருந்து 24-25 தேதிகளிலே வந்து அது இம்மாதம் 30ஆம் தேதி. இதெல்லாம் இன்றா ஷெட்யூல் போட்டோம், ஒரு மாதத்திற்கு முன்பே சிஸ்டங்கள் அனைத்தும் ஷெட்யூலாக இருக்கிறது. ஆக அடுத்தது 23ஆம் தேதியிலிருந்து இம்மாத இறுதி 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு தென்சீன கடல் நிகழ்வு. தென்சீன கடல் நிகழ்வு வருகை என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் வரைபடத்தில், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஆக அந்த நிகழ்வு வந்து தென்மேற்கு பருவமழையை சற்று தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் காற்று சுழற்சியும் இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக்கொண்டு காற்று சுழற்சி வெப்பசலனம் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக தமிழகம் எங்கும் மாத இறுதி நாட்கள் பொழிய இருக்கிறது. இது சென்னைக்கு இதுவரை பொய்த்திருந்தாலும், அதாவது குறைவாக பெய்திருந்தாலும், நேற்று தூறல் நனைக்கு மழை கொடுத்திருந்தாலும், இன்று பெய்யும் நாளை பெய்யும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பெய்யும். எந்த மாவட்டத்திற்கும் ஒதுக்காது, ஒதுங்கி இருக்கும் மாவட்டமெல்லாம் பொழியும் பொழியும் பொழியும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை பொறுமை, பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருத்தல். ஆக இன்று செப்டம்பர் 20 மாலை இரவு, நேற்று பெய்யாத இடத்தில் இன்று அதிகாலை பெய்யாத இடத்தில் இன்று காலை பெய்யாத இடத்துல மதிய மாலை இரவு அதிகாலை நேரங்களிலே ஒரு சில நாள் காலை நேரத்தில் கடலோரத்தில் பெய்யும். ஆக மழை பொழிவெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது இப்பொழுது இருக்கிற நிகழ்வுக்கு அடுத்தபடியாக 23ஆம் தேதி வரை, 23க்கு மேல் 30 வரை தென்சீன கடல் நிகழ்வு, அடுத்தது அக்டோபர் 1லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அடுத்த தென்சீன கடல் நிகழ்வு 5ஆம் தேதி வரைக்கும் ஆகுது. ஆக அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் 3 நிகழ்வுகள் மழை தரும் நிகழ்வாகவே இருக்கும். அது தென்மேற்கு பருவமழையையும் கொடுக்கும். காற்று சுழற்சி வெப்பச்சலம் இணைந்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமான மழையாகவும் இருக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை 23லிருந்து 24-25லிருந்து சற்று கூடுதலாகும். அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை கூடும். டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி, அதாவது மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீரை நிறுத்திவிடலாம், கண்டிப்பாக நிறுத்திவிடலாம். மேட்டூருக்கு வரக்கூடிய நீரை சேமிப்பாக அமைக்கலாம். ஆகவே மேட்டூருக்கு நீர்வரத்தும் இருக்கும், டெல்டாவிற்கு தண்ணீர் பயன்பாடும் குறையும் புரட்டாசியில். ஆக நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். அதேபோல் அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும். ஆக அக்டோபர் 2வது 3வது வாரத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியிலேயோ அல்லது அந்தமான் தென்சீன கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தீவிரமடைந்த ஒரு நிகழ்வு. அது ஒடிசா கடலோரத்தை நோக்கி நகரும். 2வதாக 20ஆம் தேதி வாக்கிலே ஒன்று நகரும். ஆக அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழைகள் இருக்கின்றன, தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் இருக்கின்றன. அக்டோபர் 22க்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை திசை திரும்பும். மெல்ல 23, 24, 25ல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் நிகழ்வு வடக்காந்திர பிரதேசம், 2வது நிகழ்வு தெற்காந்திர பிரதேசம், 3வது நிகழ்வு வட தமிழகம், 4வது நிகழ்வு டெல்டா என்று நிகழ்வுகள் மழை தரும் நிகழ்வுகளாக, நல்ல ஒரு மழை தரும் நிகழ்வுகளாக, அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் நவம்பர் இறுதியிலெல்லாம் டெல்டா தென் தமிழகம் என்று நல்ல மழை. எந்த நிகழ்வாக இருந்தாலும் உருவாகும் இடத்தில் தமிழகத்தில் மழை கொடுத்து விட்டுத்தான் வடக்கு நோக்கி விலகி செல்லும். ஆகவே மழை, நல்ல மழை இருக்கிறது. டிசம்பர் 31 வரை வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 வரை நிறைவடைந்தாலும் புள்ளி விவரத்தில், அதேபோல் செப்டம்பர் 30ல் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் நிறைவடைந்தாலும் அக்டோபர் 21 வரை தென்மேற்கு பருவமழை தொடரும். டிசம்பர் 31ல் வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் நிறைவடைந்தாலும் குளிர்கால மழை என்ற பெயரில் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 26 வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. ஜனவரி 15 வரை பொங்கல் வரையாவது சற்று கனமழை இருக்கும். நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், மழை பெய்யுமா 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 என்று கேட்பதை விட்டுவிட்டு மழை நீரை சேகரிக்கும் அமைப்பை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தயவுசெய்து மழை பொழிவை வேடிக்கை பார்த்து ஆறுகளிலே கடலுக்கு அனுப்பாமல் கைவசம் நீர் தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்ய, சிக்கனமாக நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்ய தயவு செய்து மழைநீரை சேகரியுங்கள். ஒவ்வொரு துளி மழைநீரையும் சேகரியுங்கள். பண்ணை குட்டைகளிலும் ஏரி குளங்களிலும் சேகரியுங்கள். நிலத்தடியில் செலுத்துங்கள் தயவு செய்து. ஆகவே வானம் நமக்கு தேவைப்படும் பொழுது மழை கொடுக்காது, தேவையில்லாத பொழுது கூடுதல் மழையை கொடுக்கும். அந்த கூடுதல் மழையை சேமித்து வைத்தால் தேவைப்படும் பொழுது பயன்படுத்தலாம். மழைநீர் சேகரிப்பு மிக முக்கியம். கைவசம் தண்ணீர் வைத்து கவலையின்றி விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும்
ஒரு மணி 30 நிமிட அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கை துல்லியத்தன்மையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்து கூறி, மழை வந்தால் புயல் வந்தால் மட்டும் வந்து வானிலை அறிக்கைக்குள் நுழையாமல், அதேபோல் தினசரி வானிலை அறிக்கையை நகர்த்தி நகர்த்தி ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து கேட்டுவிட்டு விலகி செல்லாமல், முழுமையாக வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உழைக்கும் நான் உங்களுக்காக, பயன்படுத்திக் கொள்வது நீங்கள் உங்களுக்காக, எல்லாம் உங்களுக்காக. புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். நன்றி.